அந்த அயோக்கியனை கைது பண்ணியிருந்தா இன்று நம்முடைய மாணவி லாவண்யா இறந்திருக்க மாட்டார். ருத்ராட்சம் போட்டா ரவுடி மாதிரி தெரியறதுன்னு ஒரு அயோக்கிய பய எப்படி பேசுவான்? ஆசிரியரா ஃபேன்ல கயிறு தூக்கு போட்டு அந்த பொண்ணு செத்து போச்சே. சிலுவை யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. கோயம்புத்தூர் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கழகத்துல அந்த விசி காளை ராஜா அந்த ஆள் தீகா மீட்டிங் நடத்துறான் யூனிவர்சிட்டி பிரிமிஸ்ல. 100 பேருக்கு இவரே கருப்பு சட்டை வாங்கி கொடுத்து வெள்ளை வேட்டி கருப்பு சட்டை. நீங்க எந்த அளவுக்கு நச்சு பாம்புகள் இப்ப நண்டு கொடுத்தா வலையில தங்காது. இன்னைக்கு நண்டு கொழுத்திருச்சு, அதனால ஒன்னொன்னா வெள்ள வருது. இந்த காளை ராஜா அதிமுக சர்க்கார் இருந்தவரை வாலாட்டினாரா? வாலாட்டல. கலரை காட்டினாரா? காட்டல. கிரிப்டோவா இருந்தார். அப்படின்னா ரகசியமா இப்ப இந்த கிரிப்டோ காயின்னு ஒண்ணு, கிரிப்டோ கரன்சி அது மாதிரி. கிரிப்டோனா என்ன? மறைஞ்சு இருந்த ஆளு இப்ப வெளில வந்துட்டு என்ன சொன்னாரு? நானும் கருப்பு சட்டை போட்டுக்க விரும்புறேன். தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, வெளிப்படையா பேச முடியல, ஆனா உண்மையை பேசாம இருக்கவும் முடிய மாட்டேங்குது. நீ கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வா, இல்ல ஒண்ணுமே போட்டுக்காம வா, ராஜினாமா பண்ணிட்டு வாங்குறேனா. இப்ப ஒத்தொத்தனா வெளில வரான், நல்லதுதான். ஏன்னா புத்துக்குள்ள இருக்கிற பாம்பை புகை போட்டா வெளில வந்தா அப்பதானே அடிச்சு கொள்ள முடியும். அது புரிஞ்சுக்கணும்ல. அந்த ஆண்டர்சன் ஸ்கூல்ல இருந்த ஆசிரியர் ருத்ராட்சம் போட்டா ரவுடி மாதிரி இருக்குனாராம். இப்போ நாம நாகரிகமானவர்கள் அரசியல் கட்சியில இருக்கோம், பொறுப்புல இருக்கோம், யாரையும் காயப்படுத்தக்கூடாது, நம்ம அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டோம். ஆனா உணர்வுள்ள இந்துக்கள் ஏதாவது கேள்வி கேட்டுட்டா நம்ம பொறுப்பாக முடியுமா? அட, ஆம்பளைனா பேண்ட் போட்டிருப்பான், பொம்பளைனா பாவடை கட்டியிருப்பா, பேண்டுக்கு மேல பாவடை போட்டா எவராது கேட்டுட்டாங்க. நாம கேட்க மாட்டோம், நிச்சயமா ராஜா கேட்க மாட்டான். என்ன நாகரிக மாணவர்கள் இதெல்லாம் கொழுப்படுத்த பயிலுங்கிறேனா? அந்த அயோக்கியனை கைது பண்ணியிருந்தா இன்று நம்முடைய மாணவி லாவண்யா இறந்திருக்க மாட்டார். அதனால இதுக்கு முழுக்க பொறுப்பு தமிழ்நாடு மாநில அரசாங்கம், காவல்துறை, டிஜிபி எல்லாரும் பொறுப்பு. ஏன் அவனை கைது பண்ணல நீங்க? அது எப்படி விபூதிட்டு வந்தா ருத்ராட்சம் போட்டா ரவுடி மாதிரி தெரியறதுன்னு ஒரு அயோக்கிய பய எப்படி பேசுவானே? அவன் ஆசிரியரா? ஆசிரியரா இருக்க அருகதை உள்ளவனா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அதே மாதிரி மதுரை புதூர்ல மாணவி அர்ச்சனா, இதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் குரல் கொடுத்தாங்களா? நம்மளை பார்த்த மதச்சாயம் பூசுறாங்க. எஸ் வி ஆர் ஹிந்துத்வா. ஹிந்துத்வானா நேஷனலிசம்? இந்துத்துவம் தான் நேஷனலிசம். ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த நாட்டினுடைய அடையாளம் இந்துத்வா. யாரு ராஜா சொன்னானா? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, ஹிந்துத்வா இஸ் அ வே ஆஃப் லைஃப். அது இவங்கெல்லாம் சட்டமும் படிக்கிறது கிடையாது, ஒன்றும் படிக்கிறது கிடையாது. அது சேகர பாபுவா, ஸ்னேக் பாபுவா, எதுவுமே எனக்கு தெரியல. என்ன ஏதாவது படிச்சிருந்தா தானே. அதனால அந்த அன்னை லூர்து பள்ளிக்கூடம், மேல்நிலை பள்ளி, அர்ச்சனாங்கிற குழந்தை ஆடி வெள்ளிக்கு எழுதி லெட்டர் கொடுத்து, லீவ் லெட்டர் கொடுத்து தான் அந்த குழந்தை லீவ் போட்டிருக்கார். மறுநாள் ஸ்கூலுக்கு வந்த குழந்தைய நம்ம ஹிந்து மதத்தை இழிவா பேசி அந்த குழந்தைய திட்டினதுனால அந்த கிளாஸ் ரூம்லேயே ஃபேனில் கயரை தூக்கு போட்டு அந்த பொண்ணு செத்து போச்சு. அன்னைக்கு இந்த தீகா, திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை இன்னைக்கு வந்து நமக்கு பாடம் எடுக்க வராங்கன்னுதான். நமக்கு பாடம் மதசார்பின்மை பற்றி எடுக்கிறவனுக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே மதசார்பற்ற வாழ்க்கை சித்தாந்தம் கொண்டது நம்முடைய ஹிந்து கலாச்சாரம் பண்பாடு. ஏனென்றால் நமக்கு நம்முடைய மூதாதையர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலுக்கு போகுமோ அது போல நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சேரும். வழிபாட்டில் வேறுபாடு பார்ப்போம் நாமல்ல. ஆகாசாதி பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதி கச்சதி. ஆகவே நல்ல கலாச்சாரம் பண்பாட்டிலே வளர்க்கப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரன் என்பதை நாம் பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் இன்னைக்கு யாரோட அரசாங்கம் இருக்கு? நான் சொல்லலை, நான் கோட் பண்ணுறேன். சிஎஸ்ஐ மீட்டிங்கு போய் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இது உங்கள் அரசு,
அப்போ இது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அரசு, அதனால தான் ஹிந்துக்களுக்கு எதிராக சிலுவை யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹிந்துக்களுக்கு எதிராக சிலுவை யுத்தம், யார் நான் சொல்லலை, சொன்னது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் சொல்றாரு. அப்ப எசமானன் தப்பு பண்ணுன்னா ஏவலால் நடவடிக்கை எடுப்பாங்களா? அதனால நாம இப்ப வீதியில் உட்கார வேண்டியிருக்கு. ஏன்னா முதலமைச்சருக்கு எசமான யாரு? சிஎஸ்ஐ. சிஎஸ்ஐடைய கைகூலி அரசு இது, நான் சொல்லல, முதல்வர் சொல்றார். இது உங்களால் உருவான அரசு. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பதான் நடக்குதா? திருச்சியில் இருக்கிற செயின்ட் ஜோசப் காலேஜில் இந்து மத புனித நூல்களை பற்றி கேவலமாக ஒரு கட்டுரை போட்டி செமினார் நடத்தினாங்க, நடத்த திட்டமிட்டார்கள். அதுக்குள்ளே நமக்கு செய்தி வந்தது, நான் நேராக திருச்சிக்கு போனேன். அப்போ உடனடியாக அதற்கு எதிராக இந்து முன்னணி எல்லாருமா சேர்ந்து நாம் போராட்டம் அறிவித்தோம். உடனேயே அன்றைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் உத்தரவு போட்டு அதை ரத்து பண்ணினார். அது மட்டுமில்லை, இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது? சென்னை பல்கலைக்கழகத்தில் விசி வந்து பீரியட் முடிஞ்சு போச்சு, ரிஜிஸ்ட்ரார் அவர் அதே மாதிரியாக இந்து புனித நூல்களை பற்றி விமர்சித்து, என்னவோ பெண் அடிமையா உங்களுக்கு தெரியறதுக்கு சொல்கிறேனா, அமெரிக்கா பெரிய ஜனநாயக நாடு, ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கே பெண்களுக்கு அடல்ட் பிரான்சி சம உரிமை கொடுத்த நாடு இந்த நாடு. ஆனால் அமெரிக்காவில் எத்தனை நூற்றாண்டுகள் பெண்கள் போராடி சுதந்திரத்துக்கு அவங்க ஓட்டு உரிமைக்கு போராடினாங்க தெரியுமா? எல்லா கலாச்சாரம் பண்பாட்டில் பெண்கள் அடிமைகள், ஆனால் இந்து கலாச்சாரம் பண்பாட்டில் பெண்கள் தேவிகள், தெய்வங்கள். அந்த காலத்திலிருந்து ஆதிசங்கரர் வந்து விவாதத்துக்கு போறார். அந்த விவாதத்தில் ஜட்ஜா இருந்தது யார் தெரியுமா? மண்டன் மிஸ்ரா, பெண் ஸ்காலர். யாருக்கிட்டடா வந்து காது குத்துறீங்க? இந்து மதத்தை இழிவா பேசுறதே இவங்களுக்கு வழக்கமா போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பன்னியோட சேர்ந்த கண்ணும் என்னவோ சாப்பிடும். இங்க கேஎஸ் அடுகிரின்னு ஒரு கண்ணு, அவ கண்ணா இருந்தது, அது இப்போ இந்த திராவிட ஸ்டாக்கோட சேர்ந்து அவர் சொல்றாரு திருமாவளவனுக்கு ஆதரவு கொடுப்பாராம், சனாதன ஹிந்து தர்மத்தை வேற இருக்க. நான் உடனே மறுநாள் பதிவு போட்டிருந்தேன், இதை வீடு வீடாக எடுத்து செல்வோம்னு. அவர் தமிழ்நாடுன்னு நினைச்சுன்ட்டார். நான் ஏற்கனவே இது உத்தரகாந்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நம்ம நிர்வாகிகளுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், வீடு வீடாக போகும். அது காங்கிரஸ் இப்போவே சொல்கிறான் 0-4ங்கிறான். யூபியில் காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு வரும்? 0-4, 0 தான் வரும், 4 எல்லாம் வராது. ஏன்னா கேஎஸ் அடிகிரி புண்ணியம், அவர் சொல்கிறார் சனாதன தர்மத்தை அழிப்பதற்காக திருமாவளவன் எங்கள் ஆதரவை விரும்புகிறார், அதனால் நாங்கள் கொடுப்போம்னு. அதை அப்படியே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஆகவே இன்றைய தினம் இந்த இத்தாலி சோனியாவின் காங்கிரஸும் திகா திமுக கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாருமே இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மதமாற்ற தடை சட்டம் நாம் கேட்டிருக்கோம். இந்த மதமாற்ற தடை சட்டம் பற்றி உடனே எல்லாரும் சொல்கிறான் மதம் என்ன, ரைட் டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் ரிலிஜன் சொன்னால் எனக்கு மதம் மாற ரைட்டு இருக்குன்னு பேசுகிறாங்க. நோ, முத முத மதமாற்ற தடை சட்டம் வந்தது எங்கே தெரியுமா? மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது. இன்றைக்கும் மதமாற்ற தடை சட்டம் எங்கெங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, அருணாச்சல் பிரதேசில் இருக்குது, இப்போ கர்நாடகாலையும் இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டில் இந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரு பேக்டர் மத்திய பிரதேசில் கேஸ் போட்டார், கான்ஸ்டியூஷனில் எங்களுக்கு ரைட் டு ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் ரிலிஜன் இஸ் அவர் கான்ஸ்டியூஷனல் ரைட்டுன்னு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது தெரியுமா? ரைட் டு ப்ராபகேட் ரிலிஜன்னா கன்வர்ஷன் இல்லை, ரைட் டு ப்ராபகேட் ரிலிஜன்ங்கிறது அவங்க உதாரணமே சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் நாட் மை வேர்ட்ஸு. எப்படி ராமநவமி பொழுது ராமாயணம் சொல்கிறாங்களோ கதை, எப்படி பகவத்கீதை சொல்கிறாங்களோ, எப்படி பாகவதம் சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி செய்யறதுக்கு பேர் தான் ப்ராபகேஷன் ஆஃப் ரிலிஜன். இதை நான் சட்டமன்றத்திலே பேசி பதிவு செஞ்சுருக்கேன்.
ஆகவே தமிழக அரசு உடனடியாக மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். இதை யார் சொல்றது? இதுவும் சொல்றேன், ஹிச் ராஜா இல்லை, ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற காலத்தில் மண்டைக்காடில் பெரிய கலவரம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? இந்து பெண்களை அவங்க கடல்ல போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஈரத்துணியோட குடத்துல தண்ணி கொண்டு வந்து தான் பகவதி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த மீன் வலையில போடுற கொக்கியை போட்டு பல இந்து பெண்களை கடல்ல தூக்கி போட்டு கொன்னாங்க. அதனால பெரிய கலவரம் வந்தது. அதுல வந்து தாண்மிக நாடார் அவர்களுடைய மருமகளையும் அந்த மாதிரியா முயற்சி பண்ணாங்க. ஆண்டவன் அருளால் அந்த சகோதரி உயிர் பிழைத்தாள். அதுக்கப்புறம் தாண்மிக நாடார் நமக்கு தலைவராகவே இருந்து இந்து முன்னணிக்கு இருந்தார். அப்போ அந்த கலவரத்தை விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் போடுறார் எம்ஜிஆர். அது ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன். ஜஸ்டிஸ் வேணுகோபால் யார் தெரியுமா? ஏ ஃபாலோயர் ஆஃப் ஈவேரா. நான் சொல்றதை பூரா நெட்டில் போய் பாருங்க, படிங்க. ஒரு வார்த்தையாவது பொய் இருந்ததுன்னா ஏண்டா வயலுன்னு கேளுங்க என்ன. ஆனால் நான் உண்மையை பேசினா எல்லா வயலுக்கும் கோபம் வருது. அப்ரஹாமிஸ்ட் பூரா உடனே இப்போ இதில் வந்து நீ பிகாரிங்கிறான், சரிண்டா இந்தியாவில் தானே இருக்கு, நீ அரபு நாட்டுக்காரன், இவ்வளோதானே, என்ன பிகாரியா? அது யார்? ஒரு மந்திரி, மக்கு மந்திரி, ஃபினான்ஸ் மினிஸ்டரா? அவர் சொல்றாரு என்ன சொன்னாலும் பாண்டேயும் ராஜாவும் பிகாரி தான். பாண்டே பிகாரி ஒத்துருக்கார். எங்க தாத்தாவுக்கு பேரு சிவசிதம்பரம், ஏண்டா இந்த பேரு சிதம்பரங்கிற பேரு இந்திய தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவில் வேற எங்கேயா உண்டா? எனக்கு 65 years old இல்ல 65 years young. அப்போ அவர் சொல்றாரு எனக்கு நோயும் ஒண்ணு நீயும் ஒண்ணு, ஒண்ணு எல்லாம் தட்டுறது. அந்த மாதிரியா முட்டாள்தனமா பேசக்கூடாது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் முக்கியமான பரிந்துரை என்ன பண்ணியிருக்கு? மதமாற்ற தடை சட்டம் வேண்டும். இது ஏதோ மகாத்மா காந்தி 35 சொன்னார். அவர் என்ன சொன்னார்? எனக்கு அதிகாரம் இருந்தால் நான் ஒரு மணி நேரத்திற்குள் எல்லா விதமான மதமாற்றத்தையும் தடை செய்வேன். என்ன த்ரெட், லூர், அப்பீஸ்மெண்ட், எதையுமே டிப்ளாய் பண்ணக்கூடாது மதமாற்ற. ரெண்டாவது, இப்போ சோப்பு விற்கிறான்னா அவன் என்ன சொல்லுவோம்? சோப்பு வியாபாரி. காய்கறி வித்தா, மதத்தை வித்தா, அவ்வளோதான். சோ சிம்பிள் ஆஸ் சச்.